புது மீன் தான் நம்பிக்கையா வாங்களா இங்க வந்ததுல நான் காசிமேடு பக்கமே போறது கிடையாது மீன் இவங்கள்ட்ட இல்லனா நான் மீனே சாப்பிட மாட்டேன் பாதம் முந்திரி தின்றதை விட வவ்வால் வஞ்சிர மீன் வாங்கி சாப்பிட்டீங்கனாக்க நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்கும் ஏன்னா நான் அத தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் எனக்கு ஒரு நோயும் வரல நல்லா இருக்கு நம்மகிட்ட வரவங்க எல்லாமே அத வாங்கிட்டு போவாங்க நம்மகிட்ட வாங்குறவங்க நம்மகிட்ட மட்டும் தான் வருவாங்க எங்க வீட்ல ডেইলি மீன் குழம்பு தான் ஏன்னா மீன் குழம்பு இல்லனா சாப்பிடவே முடியாது எங்களுக்கு சாப்பிடவே பிடிக்காது அன்னைக்கு என்னமோ விரதம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஒரு நாள் கூட ரசம் வச்சி நாங்க சாப்பிட்டதே கிடையாது ரசம்னா பக்கத்துல இல்ல கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டுக்கணும் மீன் சாப்பிடுங்க நிறைய வாங்கி சாப்பிட முடியாதங்க கொஞ்சமாவது வாங்கி சாப்பிடுங்க அது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ஐஸ் மீன் வச்சீங்க நம்ம தொட்டும்போது பண்ணு மாதிரி இருக்கும் தெரியாதவங்க மட்டும் தான் அப்படி தெரிஞ்சவங்களுக்கு நான் கொடுக்கறதா மீன் எதையாவது வாங்கி சாப்பிட்டு அதுல ஒரு பிரச்சனை வந்தாக்க அதையும் கொரோனா சொல்லி திக் போட்டுருவாங்க हलो फ्रेंड्स एपड़ी एलोम नाला ओके सूपर ना इंपे वह अब पाती वस्ट सैदापेट कोडंबा रोड मुमताज अक्का मीन कड़क दाँव कड़ पीना इत कड़ वर्षा इे इतना रन पड़िटा अद मिल वारे ना मटा कड़ पड़ा है बुधन कम या मटा कड़े स्पेल फ्रेशान मीन नहीं वागो अब नीचा नंबी वाला ना कट पत् वर्षा वांगे रोम ना अका पी कड़ पी वीडियो पड़ोन इनकी मुझे वांग पाक अब स्पेल மும்தாஜ் சைசம்துரில் கடை போட்டிருக்கேன் நாங்கள் 45 வருஷமாக இங்கே தான் கடை போட்டுட்ருக்கோம் அப்பா போட்டார் அதுக்கப்புறம் அக்கா போட்டாங்க அதுக்கப்புறம் நான் 15 வருஷமாக நான் போட்டுட்ருக்கேன் இங்கே எல்லாமே எங்கள் ஊர் மீன் தான் போடுவோம் கல்பாக்கத்துலேருந்து கொண்டு வந்தால் போடுவோம் மீன் மற்றபடி எல்லாமே லோக்கல் மீன் தான் வஞ்சிரம் வவ்வால் சொரா எரா சீலா சங்கரா இந்த பெரிய எரா இது எல்லாமே நாங்கள் எங்கள் ஊர்லேருந்து தான் கொண்டு வருவோம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மீன் புதன்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் புதன்கிழமை வாங்குறவங்க புதன்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் வச்சுக்குவாங்க அடுத்த புதன்கிழமை தான் வருவாங்க அதே போல் ஞாயிற்றுக்கிழமை வாங்குறவங்க ஞாயிற்றுக்கிழமையும் புதன்கிழமையும் சாப்பிட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் வருவாங்க நான் 2 நாள் தான் கடை போடுவேன் நான் ஃப்ரெஷ்ஷாக மீன் கொண்டு வரதுனால 2 நாளுக்கு மட்டும் வியாபாரம் பண்ணுறது மிச்சம் மிச்சி வச்சு விற்கணும் ஐஸ் பண்ணி வைக்க வேண்டியது இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துன்னு வருவேன் செவ்வாய்க்கிழமை மீன் எல்லாம் வாங்கி ஐஸ் பண்ணி இங்கே கொண்டு வந்துடுவேன் புதன்கிழமை ஃபுல்லாக விற்றுடுவேன் அதை ஃபுல்லாக விற்றுட்டு தான் நான் போவேன் கல்பாக்கத்தில் போய் மீன் கொண்டு வருவேன் வண்டியில் போய் மீன் கொண்டு வருவேன் அன்றைக்கி புதன்கிழமை வியாபாரத்தை முடிச்சுட்டு அப்புறம் சனிக்கிழமை போயிட்டு மீன் எடுத்துகிட்டு வந்து ஞாயிற்றுக்கிழமை விற்றுடுவேன் அவள் 2 நாள் தான் பிஸ்னஸ் பண்ணுவேன் டெய்லிலாம் வச்சு விற்க மாட்டேன் மற்ற நாளில் வீட்டில் இருக்கிற வேலை பார்க்கணும்ல வீட்டில் வீட்டுக்கு இருக்காரு பிள்ளைங்க இருக்காங்க 2 நாள் மட்டும் தான் பிஸ்னஸ் போதும் வவ்வால் மீன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நெத்திலி மீனும் கிழங்கா மீனும் அது ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இப்போ இருக்கிற கொரோனா பிரச்சனைக்கு மீனை சாப்பிட்டா நோய் எதிர்ப்பு சக்தி வரும் புரியுதுங்களா பீஃப்ல இருக்கு அதுபோல் மட்டன்ல இருக்கு ஃபிஷ்ல இருக்கு மற்ற எதுலையுமே எதிர்ப்பு சக்தி கிடையாது பாதம் முந்திரி தின்றதை விட வவ்வால் வஞ்சிர மீன் வாங்கி சாப்பிட்டீங்கன்னாக்கா நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்கும் ஏன்னா நான் அதை தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் எனக்கு ஒரு நோயும் வரல நல்லா இருக்கு நம்மகிட்ட வரவங்க எல்லாமே அதான் வாங்கிட்டு போவாங்க சின்ன சின்ன மீன் பார்த்தீங்கன்னா சங்கரா மீன் மட்டும்தான் இருக்கும் நெத்திலி மீன் தான் இருக்கும் மற்றபடி எல்லா மீனும் பாருங்கள் நம்மகிட்ட வஞ்சிரும் வவ்வால் அவள் தான் பாருங்கள் 10 மணி தான் ஆகுது கடை முடிஞ்சிச்சு இன்னும் ஒரு 1 ஹவர் இருப்பேன் முடிஞ்சது எல்லாம் போயிட்டாங்க அவ்வளோதான் நம்ம கஸ்டமர் மட்டும்தான் வருவாங்க சும்மா மார்க்கெட்டில் வாங்குறவங்களாம் இங்கே வரமாட்டாங்க ஏன்னா அவங்க அது வேறு ரேட்டில் வாங்கிட்டு போய் அவங்க சாப்பிடுவாங்க நம்மக்கிட்ட வாங்குறவங்க நம்மக்கிட்ட மட்டும்தான் வருவாங்க அவங்க போய் யார்கிட்ட சொல்லுவாங்க அவங்க அவங்களது ஒரு அவங்க ஃப்ரெண்டுங்க மூலமாக சொல்லி அப்படி தான் நிறைய கஸ்டமர் வந்திருக்கு எங்கள் வீட்டில் டெய்லி மீன் குழம்பு தான் ஏன்னா மீன் குழம்பு இல்லைன்னா சாப்பிடவே முடியாது எங்களுக்கு சாப்பிடவே பிடிக்காது அன்றைக்கி என்னமோ விரதம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் மீன் எல்லாம் விற்றுறேனாக்கா மீன் தலையெல்லாம் குழம்பு தான் மீன் தலை மட்டும் விற்கவே மாட்டோம் எப்போவுமே எப்போ எங்கள் வீடு தான் எடுத்துகிட்டு போவேன் அது எத்தனை தலையாக இருந்தாலும் சரி அது நான் வீடு தான் எடுத்துகிட்டு போய் சாப்பிடுவேன் ஏன்னா உழைக்கிறதுக்கு தெம்பு வேணும்ல அதுக்கு அந்த மீன் எடுத்துகிட்டு போனேன் நேத்தி கூட எங்கள் வீட்டில் நெத்திலி மீன் போட்டு குழம்பு வச்சுட்டு வந்தேன் இன்றைக்கி அதை சாப்பிட்டு நாளைக்கு திருப்பி மீன் குழம்பு தான் மீன் குழம்பு மீன் குழம்பு மீன் குழம்பு தான் ஒன்று மீன் வறுக்கணும் இல்லை மீன் குழம்பு வைக்கணும் இதுதான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் எங்கள் வீட்டில் ஒரு நாள் கூட ரசம் வச்சு நாங்கள் சாப்பிட்டதே கிடையாது ரசம்னா பக்கத்தில் இல்லை கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டுக்கணும் மற்றபடிலாம் மீன் தான் எங்கள் வீட்டில் எப்போவுமே மீன் தான் குடும்பத்திலே மீன் தான் மீன் கர குடும்பம் தான் எங்கள் ஃபேமிலி மீன் தான் அதனால மீன் தான் எப்போவுமே சாப்பிட்டுருக்கோம் மீன் ரொம்ப நல்லது மீன் சாப்பிடுங்க நிறைய வாங்கி சாப்பிட முடியாதுங்க கொஞ்சமாவது வாங்கி சாப்பிடுங்க அது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது மீனுடைய கண்ணை பார்த்தே புரிஞ்சுக்கலாம் நம்ம மீன் ஃப்ரெஷ்ஷாக இல்லையான்னு சொல்லிட்டு அதேமாதிரி மீனை நம்ம ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது அதோடைய இது தெரிஞ்சிடும் அதோட என்ன தன்மையில் இருக்குது தெரிஞ்சிடும் ஐஸ் மீனாக வச்சுக்கலாம் நம்ம தொட்டும்போது பண்ணு மாதிரி இருக்கும் நம்ம ஃப்ரெஷ் மீனை பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப கிரிப்பாக இருக்கும் மீன் பார்க்கும்போது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கிரிப்பாக இருக்கும் தொடும்போதே அப்படியே ரொம்ப கல் மாதிரி இருக்கும் அதுலேயே ஃப்ரீசர் மீன்லாம் வருது அதில் மீனுடைய கண்ணை தான் நம்ம பார்க்கணும் மீனுடைய கண்ணை பார்த்துட்டு இந்த செவலை உடச்சி பார்த்தாலும் தெரிஞ்சிடும் ரெட் கலரில் இருக்கும் ஏன்னா ஒரு மாதிரி கலர் மாதிரி சாஃப்டாச்சுன்னா மீன் நல்லா இல்லைன்னு அர்த்தம் அது யாருமே தொட விட மாட்டாங்க மோஸ்ட்லி மீன்காரங்க மீன் தொடவே விட மாட்டாங்க நம்மகிட்ட மீன் தொட்டு பார்ப்பாங்க அமைக்கி பார்ப்பாங்க எப்படி பார்த்துக்கிட்டு தான் வாங்குவாங்க
தெரியாதவங்க மட்டும் தான் அப்படி தெரிஞ்சவங்களுக்கு நான் கொடுக்கறதா மீன் நீங்க கொடுங்கக்கா என்ன மீனோ நல்லா இருக்கும் அப்படி சொல்லிட்டு வாங்கி போய்ட்டா இருப்பாங்க அவங்களுக்கு தெரியாது என்னன்ன மீன் சொல்லிட்டு அவங்களுக்கு ரெண்டு மூணு வகை மீன் தான் தெரியும் நான் என்ன பெரிய பெரிய மீன்லாம் எடுத்து வரல கடல் விராலன்னு சொல்லிட்டு ஒரு ஃபிஷ் இருக்கு அது குழந்தைங்க அவ்வளவு விரும்பி சாப்பிடுங்க அதுல ஒரு முள்ளு கூட இருக்காதுங்க போன் லெஸ் பண்ணி ஸ்கின் அவுட் பண்ணி தான் கொடுப்போம் அதுதான் நிறைய போகும் வஞ்சிரத்தை விட அதுதான் நிறைய போகும் இன்னைக்கு அது கிடைக்கல இல்லனா அதுதான் நிறைய இருக்கும் ஃபுல்லாவே அதனால நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அந்த மீனை அதனால தான் அந்த மீன் எல்லாம் விற்கிறாங்க குழம்புக்கு சங்கரா மீன் நல்லா இருக்கும் ஷீலா மீன் நல்லா இருக்கும் நெத்திலி மீன் நல்லா இருக்கும் வறுக்கிறதுக்கு வஞ்சிர மீன் வவ்வால் மீன் ஷீலா மீன் வறுக்கலாம் ஏன்னா வறுக்கலாம் ஆனால் வறுக்கிறதுக்கு இந்த ரெண்டு ஐட்டம் மட்டும் இருக்கு ஃபிஷ் ஃபிங்கர்னு ஒரு மீன் இருக்கு கடல் விரால் அந்த கடல் விராலும் வேற வறுப்பாங்க பாறை மீன் இருக்கு தேங்காய் பாறை மீன் அது போடலாம் குழம்புக்கு மீன் குழம்பு வைக்கிறதுனாக்கா மீனை போட்டு அதை போட்டு நல்லா வேக விட்டு அதை போட்டு கிண்டி கிண்டி எடுத்துட்டு இருந்தோம்னாக்கா மீன் தனித்தனியாக ஆகிடும் மீன் எப்பவுமே மீன் குழம்பு வைக்கிற மாதிரி சாதாரண மீன் குழம்பு எப்படி வைப்போமோ அதே மாதிரி குழம்பு வச்சுட்டு சுண்டி வரும்போது நம்ம இறக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கும்போது தான் மீனையே போடணும் மீனை போட்ட உடனே ஒரு கொதி கொச்ச உடனே சிம்லேயே வச்சிடணும் சிம்மில் வச்சு அஞ்சு நிமிஷம் அந்த சிம்மிலே இருந்தாக்கா அதுக்கப்புறமா நம்ம எடுத்து பரிமாறலாம் சாப்பிட்றதுக்கு ஆனால் அந்த அஞ்சு நிமிஷத்தில் சிம்மில் இருக்கும்போது லைட்டாக கரண்டியுடைய அந்த பேக் சைடு இருக்குல்ல காம்பு அது அந்த அடிபாகத்தை போட்டு லேசாக அப்படி கிண்டினா போதும் கரண்டியை போட்டு கிண்டினுன்ற அவசியமே இல்லை அதனால் அந்த பாத்திரத்தை பிடிச்சி இப்படி பண்ணாலே போதும் குழம்பு சூப்பராக இருக்கும் ஏன் போட்டு கிண்டலாம் கூடாது மீனை ஏன்னா மீன் ரொம்ப சாஃப்ட்டு இந்த ஐஸ் மீனை போட்டிங்கன்னா தான் அப்படியே கிடக்கும் லப்பர் மாதிரி நம்ம ஃப்ரெஷ் மீனை போடும்போது போட்டு அஞ்சு நிமிஷம் அவ்வளோதான் சிம்மிலே இருக்கும் குழம்பு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம பரிமாற வேண்டியதான் அப்படியே சூப்பராக இருக்கும் மீன் குழம்பு நான் முதல்ல வரவங்கள ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்கி ஒரு டைம் சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கன்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது அவங்களுக்கு மீனில் ஒரு ரூபா கூட லாபம் வைக்க மாட்டேன் அசலுக்கு தான் கொடுப்பேன் அவங்களுக்கு இப்போ முந்நூறுரூவா போட்டுருக்கேன்னா அவங்களுக்கு வந்தாக்கா 250 ரூபா தான் கொடுப்பேன் புதுசாக வரவங்களுக்கு மட்டும் 250 ரூபா தான் கொடுப்பேன் ஏன்னா அவங்க நம்மளை பற்றி தெரியாது இல்லையா அதனால் அவங்களுக்கு 50 ரூபா கம்மி பண்ணி தான் கொடுப்பேன் அவங்க போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சுனாக்கா அவங்க ரெண்டு பேரும் கூட்டிகிட்டு வருவாங்க இப்படி தான் நம்ம நிறைய பேர் வந்து நம்மகிட்ட வந்திருக்காங்க நிறைய பேர் என்னால் அந்த அளவுக்கு மீன் சப்ளை பண்ண முடியல கொஞ்சம் பேர் தான் நான் சப்ளை பண்ணுறேனே ஏன்னா அதிகம் பேருக்கு நான் சப்ளை பண்ண முடியாது நான் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு அதுதான் நான் கொடுக்குற பெனிஃபிட் என்னன்னாக்கா வரும்போது 50 ரூபா கம்மியாக கொடுப்பேன் அவங்க மீன் சாப்பிட்டு அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா அவங்க ரெண்டு பேரும் அவங்க ஃப்ரெண்டு அவங்க தெரிஞ்சவங்க அவங்க சொந்தக்காரங்க கூப்பிட்டு வராங்க அப்படி தான் நிறைய பேர் அதுக்கப்புறமா எப்பவும் போல் நார்மல் ரேட் தான் ஃப்ரெஷ் மீனுக்கும் ஐஸ் மீனுக்கும் கண்டிப்பாக 50 ரூபா 100 ரூபா வித்தியாசம் இருக்கும் அது வந்து சாப்பிட்டாக்கா மீன் குழம்பு வச்ச மாதிரி தெரியாது அது வேற மாதிரி தான் இருக்கும் இது ஃப்ரெஷ் மீன் அதை 1 கிலோ வாங்கி குழம்பு வச்சு சாப்பிட்றது 1/2 கிலோ வாங்கி குழம்பு வச்சு சாப்பிட்லாம் 45 வருஷமா இங்கே தான் இருக்கணும் நாங்கள் கோடம்பாக்கம் ரோடு மாந்தப் ஸ்கூலு அம்மா பார்க்கு ராஜா புக் ஸ்டோர் அதான் இதுக்கு லேண்ட்மார்க் ஃபைனலாக மீன் வாங்கணும்னு நினைக்கிறவங்க முகத் மீனை பாருங்கள் மீனோட கண்ணை பாருங்கள் சும்மா கம்மியாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு எதை வேணாலும் வாங்கிட்டு போயிட்டு சாப்பிடுங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த கொரோனா பிரச்சனை எல்லாம் எதையாவது வாங்கி சாப்பிட்டு அதில் ஒரு பிரச்சனை வந்தாக்கா அதையும் கொரோனான்னு சொல்லி தூக்கி போட்டுருவாங்க அதனால் வாங்கும்போதே கரெக்டாக பார்த்து வாங்குங்க 50 ரூபா 100 ரூபா கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பழைய மீன்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு பிரச்சனையாக வருதுங்க அதை 1 கிலோ சாப்பிட்றவங்க இதை 1/2 கிலோ சாப்பிட்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என் பேர் மணி எம்ஜிஆர் நகர்லேருந்து வரேன் எங்கள் எம்ஜிஆர் நகர்லேயே வந்து பெரிய மார்க்கெட் இருக்குது மீன் மார்க்கெட் இருக்குது இந்த இந்த மீன் கடைக்கு பக்கத்தில் சைதாப்பேட்டிலே பெரிய மீன் மார்க்கெட் இருக்குது நான் 10 வருஷமாக இவங்கள்ட்ட வாங்கிட்டுருக்கேன் மற்ற இடத்துல எந்த இடத்துல மீன் வாங்கினாலும் வந்து ஸ்மெல் வந்துடும் இவங்கள்ட்ட ஒரு 10 வருஷமாக நான் இது மீன் இவங்கள்ட்ட இல்லைன்னா நான் மீனை சாப்பிட மாட்டேன் என்னோடய அனுபவத்தில் ஒரு 10 வருஷமாக இவங்கள்ட்ட மீனை தரமாகவும் விலையும் வந்து நியாயமாகவும் இருக்குது இங்கே வந்து நான் வந்து வவா மீன் இருந்தால் வாங்குவேன் கொடுவாக வாங்குவேன் பாறை வாங்குவேன் விலை வந்து இவங்கள்ட்ட ஒரு மற்ற இடத்துல அதோட 50 ரூபா கூட தான் மீன் தரமாக மீன் வந்து 100% வந்து நம்பி வாங்கிட்டு போகலாம் 10 வருஷம் அனுபவத்தில் சொல்கிறேன் வேறு எங்கே மீன் வாங்கினாலும் வந்து மீன் அவுட்டு தான் மீன் குழம்பு எடுத்து ஊற்ற வேண்டியதான் இவங்கள்ட்ட வாங்கினா நம்பி வாங்கிட்டு போகலாம் மீன் குவாலிட்டியாக இருக்கும் அது மாதிரி இங்கே வந்து நம்ம மீன் வாங்க வந்தோம்னா வெயிட் பண்ணி வெட்டி வாங்கிட்டு போகணும் அவசரப்படக்கூடாது இங்கே வந்து வேறுக்கு ஒருவருக்கு நின்று வாங்கிட்டு தான் போகணும் மீன் சாப்பிட்ணும் குவாலிட்டியான மீன் சாப்பிட்ணும்னா இருந்து வெயிட் பண்ணி நல்லா சுத்தமாக வெட்டி கொடுப்பாங்க இருந்து வாங்கிட்டு தான் போகணும் என் பேர் நாகவல்லி கடைப்பிடிச்சிருக்கோம் பேர் மும்தாஜ் இந்த கடையில் மீன் வாங்கினா புது மீன் தான் கிடைக்கும் புதன்கிழமை அண்டு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் அவங்க கடை போடுவாங்க ஆனால் சூப்பராக இருக்கும் மீன் புது மீன் தான் நம்பிக்கையாக வாங்கலாம் மற்றவங்க மாதிரிலாம் ஐஸ் மீன் இதெல்லாம் பழைய மீன்லாம் விற்க மாட்டாங்க உங்ககிட்ட வாங்கிறது நல்ல மீனாகவும் இருக்கும் தரமானதாகவும் இருக்கும் அது மாதிரி நமக்கு வந்து நம்பிக்கையாக வாங்கி ஒரு வாரம் வச்சு ஃப்ரிட்ஜில் கூட வச்சு சாப்பிட்லாம் அதனால் இவங்ககிட்ட நம்பிக்கையாக தரமான மீனாகவும் இருக்கும் நம்பிக்கையாக நம்ம வாங்கலாம் அதை பற்றி ஒரு இது படவே வேண்டாம் அவசியமே வேண்டாம் சிலர் வந்து அழுகி போன மீனை கூட விற்றுட்டு காசு ஆக்கிடுறாங்க இவங்க அப்படி கிடையாது நல்ல ஃப்ரெஷ்ஷாக மீன் எடுத்துருவாங்க தரமாக இருக்கும் எப்போவுமே இவங்கக்கிட்ட மீன் வாங்கலாம் எங்களுக்கு பேர் போனது எங்கள் சைதையிலே வந்து மும்தாஜ் தான் மீன் வாங்குறதுல எங்களுக்கு பெஸ்ட்டு
புஷ்பா நான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமா இங்க வந்துட்டிருக்கேன் ரொம்ப நல்லா இருக்குங்க மீன் எங்க நான் காசிமேடு போய் வாங்குவேன் ஃப்ரெஷா அதே ஃப்ரெஷ்னஸ் இங்க எனக்கு கிடைக்குது குவாலிட்டியா இருக்கு மீன் எவ்வளவு நேரம் ஆனாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கிட்டு போவேன் இங்க வந்ததுல இருந்து நான் காசிமேடு பக்கமே போறது கிடையாது கொடுவா வாங்குவேன் வெள்ளவாவால் அபூர்வமாக வரும் மற்றபடி வஞ்சிரம் வாங்குவேன் அது நம்ம நினச்ச மாதிரியே கொடுப்பாங்க கட் பண்ணி அது இங்கே வந்து தான் அந்த கிங்ஃபிஷ் மீனை வந்து நான் வாங்கி சாப்பிட்ருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாரத்தில் 2 வாட்டி வாங்குவோம் அவங்கக்கிட்ட 1000 ரூபாய் 1500 ரூபாய்க்கு வாங்குவோம் திருப்தியாக இருக்கும் 3 நாள் 4 நாள் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுவோம் வாசனையே வராது இப்போ நல்லாயிருக்கும் மீன் 1 வாரம் கழித்து நீங்கள் ஃப்ரீசர்லேருந்து எடுத்து கழுவிட்டு குழம்பு வச்சிங்கன்னா கூட நேற்று வாங்கின மீன் மாதிரியே இருக்கும் அதுதான் ஹைலைட் இந்த கடையோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் அண்ட் அட்ரஸ் டீடைல் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பை பை